வணக்கம். தவக்காலத்தின் முதல் வாரம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். இன்று நீங்கள் எல்லாம் ஒரு சந்தி சுத்த போசனம் இருப்பீர்கள். கறி மீன் எல்லாம் சாப்பிடாம ஒருத்தல் புரிந்து காய்கறிகள் உணவு உண்பீர்கள். செபிக்க செல்வீர்கள், சிலுவை பாதை செய்வீர்கள், திருப்பலிக்கு செல்வீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைய நாளில் இந்த தவக்காலத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி எசேக்கியேல் நூல் 18வது அதிகாரம் 21-28 வரைக்கும். தீயோரே, தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனமாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைகொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. ஆகையினால தீயவர்கள் தீய செயலை விட்டு விட்டு ஆண்டவருடைய சட்டங்களை கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வார்கள், இல்லை என்றால் அந்த தீயவைகளையே தொடர்ந்து செய்து கொண்டால் சாவார்கள் என்று சொல்கிறார். ஆகையினால இன்னைக்கு தீய செயல் ஏதாவது ஒன்றை விட்டு விடுவோம். தீய செயல்களை பற்றி பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒரு புதிய போதகராக, அதிகாரம் நிறைந்த போதகராக சொல்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் முற்காலத்தில் கூறப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதான் அதிகாரம், முழு அதிகாரம் அவருடைய போதனையின் மீது. தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தன்னை தீர்ப்புக்கு ஆளாம். அந்த எசேக்கியேல் என்ன சொன்னாரு, தீயோரே தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு விட்டு மனமாறி. அந்த தீயோர் வந்து இதில் யாரு அப்படின்னு சொன்னால், கோவப்படுறவங்க. அதில் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்பவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான். இந்த சினம் இருக்குது பாருங்க, கோபம், அத ஒரு காலத்திலும் அடக்க முடியும். எத்தனையோ சைக்காலஜி எல்லாம் வந்து ஆங்கர் மேனேஜ்மெண்ட், கோபத்தை நீங்கள் நிர்வகிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லி கொடுத்த பிறகும் அந்த கோப நிர்வாகம் அது முடியாமல் தான் போகுது. சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்பவர், ஓகே, அதில் பழைய காலத்தில் கொலை செய்யாதே அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அது ஈஸியாக செஞ்சிருவாங்க அந்த காலத்தில். ஆதியின் தொடக்கத்திலே ரெண்டாவது தலைமுறை ஆபேல் காயின், சகோதரன் சகோதரி, சகோதரன் சகோதரன், இரு சகோதரர்களும் அன்பாய் வாழ்ந்திருக்கலாம். ஒருவன் விவசாயி, இன்னொருவன் ஆடு மேய்ப்பவன். ரெண்டு பேருமே தங்களுடைய வாழ்க்கையை செல்வமாக வைத்திருந்திருக்கலாம். ஆனால் ஒருவன் மீது ஒருவன் பொறாமை கொண்டு ஒருவனை கொலை செய்கிறான். அந்த கொலை செய்கிறது அந்த காலத்தில் ஒரு பெரிய தீய செயல். அந்த தீய செயலை காட்டிலும் பெரியது உன்னுடைய சினம், உன்னுடைய கோபம். அதை விட்டுவிடு, நீ வாழ்வாய், இல்லை என்றால் உன் கோபமே உன்னை சாகடிக்கும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தீய வழிகளை விட்டுவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, விட்டுவிடவில்லை என்றால் அவர்கள் சாவது உறுதி. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல்ல கோபத்தை விட்டுற சொல்றார் ஆண்டவர். இந்த கோபம் வரும்பொழுது ஒரு கிளாஸ் தண்ணி குளிச்சுட்டு ஆழ்ந்த சுவாசம்,
பெருமூச்சு விடணும். அந்த பெருமூச்சு விடுகின்ற பொழுது நம்முடைய ப்ரெஷர் எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆகி நிதானத்துக்கு வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆகையினால் காலையிலே எந்திரிச்சு கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், உடல் உறுப்புகள் அனைத்தையும் அசைத்து அசைத்து கொஞ்சம் பயிற்சி செய்து குளிச்சுட்டு அமைதியாக அமர்ந்து ஆழ்ந்த சுவாசம் சுவாசிக்கின்ற பொழுது நம்முடைய அந்த இரத்த நாளங்கள், இரத்த ஓட்டங்கள் எல்லாம் சீர் செய்யப்பட்டு உடலில் நம்முடைய கோப வெறி தணிந்து அன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். ஆகையினால இந்த கொலை செய்யாதே, இந்த கோபத்தினால் நாம் எத்தனை பேரை கொலை செய்தோம், இந்த கோபத்தினால் எத்தனை பேருடைய பெயர்களை கொலை செய்கிறோம். ஆகையினால இந்த கொலை செய்யாதே என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சினம் கொள்ளாதே. உன் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்ளாதே, கோபத்தை கொன்றுவிடு. இல்லை என்றால் கோபம் ஒன்றை உன்னை கொன்றுவிடும். கோபத்தை நீ கொன்றுவிட்டாய் என்றால் நீ வாழ்வாய். அதனால நான் கோவப்படும் போதெல்லாம் என்னை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, கொஞ்சம் தம்பி கொஞ்சம் பொறுமையாக போங்க, கொஞ்சம் பொறுமையாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது ஒரு உரிமையை கொடுத்தா தான் அவங்க வந்து உங்களை தட்டி, ஐயா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சாதுவாக போங்க, கோவத்தை கொஞ்சம் தண்ணிங்க அப்படிங்கிற உரிமையை அடுத்தவர்களுக்கு கொடுத்துருங்க. அவங்க நம்ம கோவப்படும் போது ஞாபகப்படுத்துவாங்க. அப்படி ஞாபகப்படுத்துகின்ற பொழுது அடுத்த முறை கோவத்தை கொஞ்சம் தள்ளி போடணும், கொஞ்சம் தள்ளி போடணும். ஒரு நாளைக்கு, பிறகு ஒரு வாரத்துக்கு, ஒரு மாதத்துக்கு அப்படியே தள்ளி தள்ளி போடுகின்ற பொழுது கோவத்தை அடக்க சொல்லலை, கோவத்தை உள்ளே வந்து அமுக்க சொல்லலை, கோவத்தை வெளிப்படுத்தணும். நீதி, நியாயம், தர்மம், சட்டம், ஒழுங்கு சீரழிகின்ற பொழுது அந்த நேரத்தில் கோவத்தை வெளிப்படுத்தணும். ஆனால் அது அழிவுக்கு இட்டு செல்லக்கூடாது, கொலைக்கு இட்டு செல்லக்கூடாது. கோபம் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சக்தியாக பயன்படுத்த வேண்டும். யார் மீது எப்பொழுது எந்த விதத்தில் கோவப்பட்டால் நன்மை வரும். பிள்ளைகள் படிக்கலைன்னா கோவப்படணும். இட் இஸ் ஓகே டு கெட் ஆங்கிரி. ஓகே, நமக்கு பென்ஷன் கேட்டு அலையிறோம் கிடைக்கலைன்னா கொஞ்சம் கோவப்படணும். இட் இஸ் ஓகே டு கெட் ஆங்கிரி. பட் எதுக்கெடுத்தாலும் அடித்தல், உடைத்தல், நொறுக்குதல், தீயாக்குதல், கரையாக்குதல் இந்த கோவத்தினுடைய விளைவு, இதெல்லாம் நல்லதே கிடையாது. ஆக்கப்பூர்வமான கோபங்கள் அனைத்தும் நல்லது. என்னுடைய கோபம் என்னை அழிவுக்கு சாவுக்கு இட்டு சென்றது, அதை விட்டுரும். ஆகையினால இந்த தவக்காலத்தில் கோபத்தை கொலை செய்துவிடு, வாழ்வாய். இரண்டாவது, தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர், யூ ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீச்சர்ஸ் தான் நிறைய பேர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. தனக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரிகளை, அந்த குழந்தைகளை, மாணவ மாணவர்களை முட்டாளாடா, நீ மண்டையில் என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை, மரமண்டையா நீ, தேங்காய் மண்டையா, இப்படியெல்லாம் சொல்லி திட்டாதீங்க. அப்படி திட்டும் பொழுது தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாகும். இந்த அறிவியலியே என்பவர் எரி நரகத்துக்கு தள்ளப்படுவார். இந்த எரி நரகம் எங்கிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த எரி நரகம் அந்த காலத்தில் எருசலேமில் தெற்கு பகுதியில் ஒரு பள்ளத்தாக்கு இருந்துச்சு. அந்த பள்ளத்தாக்கில் ஆகாஸ் மன்னன், 2:28:1 ஆகாஸ் மன்னன் பகால் தெய்வங்களுக்கு சிலைகளெல்லாம் செய்தான் அந்த இடத்துல. அந்த இடத்துல அவங்க அந்த தெய்வங்களுக்கு தூபங்களை எல்லாம் காட்டினான்.
அந்த இடத்துல ஆண்டவர் முன்னிலையில் அருவருப்பான செயல்களை எல்லாம் அவன் செய்தான். அவன் புதல்வர்களும் அவ்வாறு செய்தார்கள். ஆனால் ஆகாசிற்கு பிறகு வந்த யோசியா அரசன் இதை அடியோடு அழித்தான். அந்த பகால் தெய்வமான மோலாக்கு சிலைக்கு யாரும் தங்கள் புதல்வர்களை பலியிடாதவாறு பார்த்து கொண்டார். அந்த சிலைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்தான், பீடங்களை உடைத்தான், மனித எலும்புகளால் அதை நிரப்பினான். அந்த இடமே மாசுபட்ட இடமாக, மனிதர்கள் வாழ்வதற்கே தகுதியற்ற இடமாக, அருவருக்கத்தக்க இடமாக மாற்றப்பட்டது. ரெண்டு அரசராகவும் 23:10. இந்த இடம் அணையாத நெருப்பாகவும் கொடுமையானதாகவும் கருதப்பட்டது. ஆகையினால இது எரி நெருப்பு. யாராவது தன்னுடைய பிள்ளைகளையோ மாணவ மாணவிகளையோ அறிவியலியே என்று வார்த்தையை சொல்லி திட்டுவீர்களேயானால், இப்படிப்பட்ட எலும்புகள் நிறைந்த அருவருக்கத்தக்க அந்த தீ எரிகின்ற நெருப்புக்குள் தள்ளப்படுவார்கள், அழிந்து போவீர்கள். ஆகையினால இந்த அறிவியலியே என்ற வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது நாமும் அழிந்து போகிறோம், பிறரையும் அழிய வைக்கிறோம். நாமும் அழிந்து போகிறோம், பிறரையா எல்லாருக்கும் கொஞ்சம் புத்தி இருக்கத்தான் செய்யும். அதை தொடணும். அந்த கொஞ்சம் புத்தி இருக்கிறத தொட்டா இந்த மாணவனோ மாணவியோ தன்னுடைய மகனோ மகளோ எங்கேயோ போயிடுவாங்க. அவங்களுக்கு இல்லாததை தொட்டு அதை பெருசுபடுத்தி யூ ஃபூல் அறிவிலேயே என்று நீங்கள் சொன்னால், நீங்கள் தான் அந்த எரிநரம், அந்த ஜெருசலேமுக்கு தெற்க இருக்கிற பள்ளத்தாக்கில் எரிகின்ற எரி நெருப்புக்குள் தள்ளப்படுவது போல நீங்களும் தள்ளப்படுவீர்கள். இன்னொன்று என்ன சொல்கிறார், உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும் பொழுது, இதுதான் ரொம்ப நல்லது, உங்கள் சகோதர சகோதரிகள் எவரும் உங்கள் மேல் ஏதாவது மனத்தாங்கள் உண்டன அங்கே நீங்கள் நினைவுற்றால், அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு இந்த சகோதர சகோதரிகள் சண்டை, இந்த சகோதர சகோதரிகள் சொத்து பிரிக்கிறதுல சண்டை, இந்த சகோதர சகோதரிகள் நகையை பிரிக்கிறதுல சண்டை, இந்த சகோதர சகோதரிகள் அவனுக்கு எவ்வளவு இருக்கு இவனுக்கு எவ்வளவு இருக்குது அதை எப்படி பிடுங்குறது இதை எப்படி பிடுங்குறது அதை, இந்த சண்டை. பிறகு இந்த சகோதர சகோதரிகள் என்ன கூப்பிடல உன்ன கூப்பிடல இதுல சண்டை. இந்த சகோதர சகோதரிகளுக்கு இடையே நிறைய மனத்தாங்கள், ஆனா கோயிலுக்கு போகும்போது கரம் விரித்து காணிக்கை எடுத்து தேங்காய் வைத்து அரிசி தூக்கி நெல்லும் தூக்கி முட்டை வைத்து ஆண்டவருக்கு பலிப்பீடத்தின் முன் நான் காணிக்கையை செலுத்தி விடுகிறேன். ஆனால் என்னுடைய சகோதரன் சகோதரிகள் மத்தியில் நல்லுறவு இல்லையே. ஆகினால இந்த நல்லுறவு தான் முக்கியம். அந்த பலிப்பீடத்தை தூக்கு பலி பலி பொருட்களை தூக்குவதற்கு முன்னதாகவே என்னுடைய உறவு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தன் ஆய்வு செய்து பார்க்கணும். தன் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது அங்கே போய் சகோதரன் சகோதரியிட்ட ஒரு நல்ல ஒரு கிளாஸ் எடுத்து தண்ணியை கொடுத்து தண்ணியை குடிக்க சொல்லி சமாதானம்னு சொல்லணும். அப்படி பிறகு இன்னைக்கு நைட்டு சாப்பிட வந்துருங்க அப்படின்னு சொல்லணும். நல்ல உறவு வச்சுக்கிடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை விட நம்ம கொண்டு போகிற காணிக்க இதெல்லாம் பெருசு இல்லை. பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள், உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும் பொழுது. இன்னொன்று, இந்த கேஸ் போட்டு அலைதுக பாரு, இந்த கேஸ் போட்டு அலைதுக, வாய்தா வாய்தா வாய்தா. அந்த 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 நீதிபதி, அந்த நீதிபதி, இந்த வக்கீல்கள் காசை வாங்கி 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 நம்ம எல்லாத்தையும் விற்று அவங்களுக்கு கொடுத்து சாகிறத விட
எதிரியோடு சமாதானம் செய்து கொள்வதே மேல். எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும் பொழுது வழியிலே அவருடைய எதுக்கு நம்ம இந்த கோர்ட்டுக்கு அலையணும், எதுக்கு அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல காஃபி கடைக்கு போயிட்டு உக்காந்து, எப்பா உன் பிரச்சனை என்ன, ஏன் பிரச்சனை என்ன, ஓ இதுதானாக்கும் பிரச்சனை, ஓகே நீ எடுத்துக்கோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு காஃபி குடிக்கும் போதே அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான காசுகளை நீங்க வந்து மிச்சப்படுத்தலாம். இல்லையே, உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார், நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள், கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள். சல்லி காசு மிஞ்சாது, எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் வித்து நடுத்தெருவுக்கு வந்துருவோம். ஆகையினால உன்னுடைய பிரச்சனைக்கு உன் எதிரி காலில் விழுவதை மேல், அதை விட எதுக்கு நீதிமன்றத்துக்கு போகணும்? ஆகையினால நிறைய வேலை இருக்கு தவ காலத்துல. பிரியமான சகோதர சகோதரிகளை, ஒன்று கோவப்படாதே, ஓகே, கோபத்தை கொலை செய்து விடு, இல்லை என்றால் நீயும் கொலை செய்வாய், கொலை 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 என்று போய்கொண்டே இருக்கும். அந்த கோபத்தை கொலை செய்து விட்டாய் என்றால் வாழ்வாய். ரெண்டாவது, அடுத்தவங்களை திட்டாத. எப்படி திட்டாத, முட்டாளே அறிவியலையே என்று திட்டாதே, அது வந்து தீயவைக்கே இட்டு செல்லும், எரி நெருப்புக்கு கொண்டு சென்று விடும், அழிந்து விடுவாய். ஆகையினால என் மகளே நல்ல மகளே, என் மகனே நல்ல மகனே, என் மாணாக்கனே அறிவு சார்ந்த மாணவரே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல வார்த்தைகளாக சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் வாழ்வீர்கள், அந்த பையனும் வாழ்வான். பிறகு காணிக்கையை கொண்டு வரும்போது சகோதரன் சகோதரியோடு நல்லுறவு இருக்கான்னு பாருங்க. நல்லுறவு இருந்தால் வாழ்வீர்கள், நல்லுறவு இல்லை என்றால் அது வெளிவேடம். பிறகு இந்த எதிரியோடு போகும்போதே வழியில் ஒரு கடையை பார்த்து காஃபி குடித்து அந்த பிரச்சனையை தீர்த்துக்கோங்க. கோர்ட்டு படிக்கெல்லாம் ஏறாதீங்க, ஏறுனா கையில் காசு மிஞ்சாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நம்முடைய குற்றங்களை மனதில் நிறுத்தி அவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே என்னுடைய தீய செயல்கள் அனைத்தையும் அகற்றிவிட்டு, சாவுக்கு இட்டு செல்லும் தீய செயல்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டு வாழ்வு தரும் வழிகளை காட்டும் என்று ஜெபிப்போம். சங்கீதம் 130, தன்னுடைய குற்றங்களை அனைத்தையும் ஒத்துக்கொண்ட ஒரு ஆன்மா, ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன், ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும், என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்து. அது என்ன என்ன வருத்தத்தில் இருக்கிறாரோ, என்ன சோகத்தில் இருக்கிறாரோ, இது வந்து இந்த இறப்பு திருப்பலிக்கு முன்னதாக அந்த இறந்தவருடைய உடலை ஆலயத்திற்கு எடுத்து வருகின்ற பொழுது குருவானவர் ஜெபிக்கக்கூடிய சங்கீதம். ஆண்டவரே நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும், நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆகையினால ஆண்டவரே எங்களுடைய குற்றங்கள், ஒரு நொடி பொழுது ஒரு ஒரு குற்றம் செய்து கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஒரு குற்றம், அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீர் வந்து மறந்துடும் ஆண்டவரே. அதை நினைச்சு பார்த்தீர்னா நாங்கள்லாம் உமக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன், என் நெஞ்சம் காத்திருக்கிறது, அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கிறது. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வெள்ளிக்கிழமையில்
ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து காத்திருங்கள். எந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்க வேண்டாம், எந்த ஜெபத்தையும் எடுத்து வாசிக்க வேண்டாம். அப்படியே ஆழ்ந்த சுவாசம், ஆழ்ந்த சுவாசம், அவரே பார்ப்பது, அவருடைய பிரசன்னத்தில் அப்படியே ஒரு அறத்தூக்கத்தில் இருக்கிறது போல இருத்தல், அப்படியே இருத்தல் வந்து ஒரு மோட்சத்துக்கு இட்டு செல்லும். வாழ்வீர்கள். ஆண்டவர் நம் குற்றங்களை மனதில் கொள்ள, ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை அவர் மனதில் கொள்ளவில்லை, அவர் மனசில் வச்சுக்கல, அவர் மறந்துட்டார். புதுசு புதுசாக அவர் உடன்படிக்கை செய்து கொண்டே இருக்கிறார், உறவை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆகினால இந்த ஆண்டும் உன்னுடைய குற்றங்களை அவர் மனதிலிருந்து எடுத்து உன்னோடு புதிய உடன்படிக்கை செய்து புதிய உறவோடு வாழ நினைக்கிறார். ஆகையினால எசேக்கியேல் கூறுவது போல, தீயோரே தீய செயல்களை விட்டுவிடுங்கள் வாழ்வீர்கள், தீயோரே தீய செயல்களை தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் சாவீர்கள். ஆகையினால வாழ்வா சாவா, கோபமா கொலையா, முட்டாளா அறிவியலியா, காணிக்கையா உறவா, எதிரியா இல்ல சமாதானமா, நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. தவக்காலத்தில் நிறைய வேலை இருக்குது. ஆகையினால ஒன்றே ஒன்று, கோபத்தை கொஞ்சம் விட்டுருங்க. ஒன்றே ஒன்று, நல்ல வார்த்தையை பேசக்கொள்ளுங்க, நல்ல வார்த்தையை பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஒன்றே ஒன்று, சகோதர சகோதரிகளோடு சமாதானமாயிட்டு கோயிலுக்கு போங்க. ஒன்றே ஒன்று, எதிரிகளுக்குள்ள பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்கோங்க. வழக்கு மன்றம் ஏறாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆசீர்வாதம்.